வணக்கம், என் பெயர் பட்டு. என்னோட வெப்சைட்டோட பெயர் freefincal.com. இன்னைக்கு வீடியோவில் சொந்த வீடா வாடகை வீடா அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த கேள்வி நேத்திக்கு ஜான்ங்கிறவர் வந்து அந்த ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணாதீங்க அப்படிங்கிற வீடியோவில் கேட்டிருந்தார். நல்ல கேள்வி. இதை நான் வந்து என்னுடைய கார்பரேட் ப்ரெசன்டேஷனில் ஒரு ரெண்டு மூணு ஸ்லைடில் சொல்லியிருப்பேன். பட் அதில் ஒரு அதே ஐடியா தான் சொல்ல போகிறேன். பட் ஒரு மேபி ஒரு ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் கான்டெக்ஸ்ட் தரலாம் அப்படிங்கிறத பார்த்தேன். ஏன்னா அவர் கேள்வி கேட்டவுடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துடுச்சு. ஆப்வியஸ்லி தமிழ்நாட்டில் இருந்துட்டு ஏற்கனவே ரியல் எஸ்டேட்டில் முதலீடு பண்ணாதான்னு சொல்லியாச்சு. தமிழ்நாடு இருந்துட்டு சொந்த வீடு வாங்காதன்னு சொன்னால் யாராவது என்ன சீரியஸாக எடுத்துப்பாங்களா? சொந்த வீடு தான். பட் அது வந்து எப்போ வாங்கலாம், ப்ளஸ் அதை வாங்கிறதுனால நம்மளுடைய வாழ்க்கைக்கு என்ன இம்பேக்ட் அப்படிங்கிறத பிளான் பண்ணி வாங்கணும். அது எமோஷ்னல் பர்ச்சேஸாக இருந்தால் கூட கொஞ்சம் பிளான் பண்ணி டெக்னிக்கலாக அதை அந்த அந்த எவ்வளோ இஎம்ஐ நம்மக்கிட்டேருந்து போகுது, அதனால நம்மளுடைய ஃப்யூச்சரில் என்ன இம்பேக்ட் வரும், அதை நம்மளால் ஈடுகட்ட முடியுமா, சரி கட்ட முடியுமா அப்படிங்கிறத யோசிச்சுட்டு வாங்கிறது பெட்டர். மேபி நான் அது ஒரு டீட்டெயில்டாக ஒரு ஸ்ப்ரெட்ஷீட் மாதிரி ஒன்று பண்ணணும்னு நினைக்கிறேன். பண்ணியிருக்கேன் ஏற்கனவே, பட் இதுக்கும் மேபி பண்ணணும். ஸோ நான் இப்போ மெயினாக ஏன் இந்த வீடியோ பண்ணேன்னா, எனக்கு அவர் சொன்னவுடனே எனக்கு ஒன்று ஞாபகம் வந்துருச்சு. ஜான் வெயின் அப்படிங்கிறவர் வந்து ஹாலிவுட் ஆக்டர். எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல. என்னோடய ஏஜ் குரூப்பாக இருந்தால் தெரிஞ்சிருக்கும், என்னோடய வயசானவங்களாக அண்ணன்தான் தெரிஞ்சிருக்கும். மேபி உங்கள் அப்பா அம்மாட்ட கேட்டால் சொல்லுவாங்க. 1970 சிசம் அப்படிங்கிற ஒரு படம், அந்த படத்துடைய ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா ஐஎம்டிபியில் இருக்குது. ஸோ இவர் வந்து இந்த இவர் வந்து ஒரு கேட்டல் ரான்ச்சர், அதாவது ஒரு பெரிய கேட்டல் பண்ண வச்சுருப்பார். அவருடைய பழக்கம் என்னென்னா, டெய்லி வந்து இந்த மாதிரி ஒரு முனையில் போய் நின்றுட்டு அவருடைய ஃபுல் எஸ்டேட்டை பார்த்துட்டே இருப்பார். அவர் சாதித்தது, அவர் பட்ட கஷ்டங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டே இருப்பார். இதை பார்த்தா எனக்கு இன்னொன்று ஞாபகம் வரும், கண்ணதாசன் பாட்டு மாலை பொழுதின் மயக்கத்திலேங்கிறத பாட்டு. அந்த பாட்டை, இந்த மாலை பொழுதின் மயக்கம்ங்கிறது வந்து ஒரு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு எமோஷன். அது நீங்கள் ஈவினிங் சன்னில் அந்த ஒரு 4 மணிக்கு மேலே நின்றுக்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது தெரியும். பட் அதை வந்து நீங்கள் சொந்த வீட்டில் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு பால்கனிலேயோ இல்லை உங்களுடைய வெராண்டாலேயோ உட்காந்துட்டு அந்த மாலை பொழுதின் மயக்கத்தை ரசிக்கிறது வேறு லெவல் ஆஃப் யூனோ ஃபீலிங். டெஃபினட்டாக சொந்த வீடு தான், அதில் எந்த விதமான டவுட்டுமே கிடையாது. ஆனால் எல்லாராலையும் முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியாது. அதுதான் ரியாலிட்டி, கிரிம் ரியாலிட்டி. இப்போ நான் வந்து 1974 88 வரைக்கும் ஒரு சொந்த பங்களா, அதாவது ஒரு ஒரு ஜாயின்ட் ஃபேமிலியில் ஒரு தனி பங்களாவில் எட்வர்ட் எலியட்ஸ் லோடில் இருந்தோம். அங்கேருந்து அதை விற்றுட்டு ஒரு ஃப்ளாட்டில், அந்த ஃப்ளாட்டில் தான் இன்னும் இருக்கேன். இது வந்து எங்களுடைய இன்ஹெரிட்டட் ப்ராப்பர்ட்டி, தாத்தா சொத்து, அது அப்படியே அது வந்துட்டுருக்கு. ஸோ நான் வந்து ஒரு நாள் கூட வாடகை வீட்டில் இருந்ததே கிடையாது. இப்போ நான் யோசித்து பார்க்கும்போது, நான் என்னை இந்த நிறைய பேர் அதை கேட்டிருக்காங்க, வாடகை வீட்டில் வாடகை வீடாக சொந்த வீடாங்கிறது. அப்போ தான் எனக்கு அந்த ஆங்கிள்லேருந்து புரியும். அதாவது ஒரு வாழ்க்கை ஃபுல்லாக, இப்போ நம்ம அம்மா அப்பா வந்து ஒரு வாடகை வீட்லேயே இருந்தாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களோட எதிர்பார்ப்பு வந்து குழந்தைகள்டேருந்து என்ன இருக்கும், இவளாவது நல்லா படித்து ஒரு சொந்த வீடு வாங்கணும், நான் சாகும்போது அந்த சொந்த வீட்டில் சாகணும் அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு ஆசை இருக்கும் எல்லாருக்கும். அதை டெஃபினட்டாக அதை நிறைவேற்றுறதுக்கு ட்ரை பண்ணணும். அது ஒன்றும் அதுலேருந்து மாற்றுக்கிறதே கிடையாது. ஆனால் அவசரப்படக்கூடாது, அதுதான் நான் எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது. ஏன்னா இது வந்து பெரிய பர்ச்சேஸ், அது வந்து உங்களுடைய வாழ்க்கையை மாத்திர பர்ச்சேஸ். ஒரு மியூச்சுவல் ஃபண்டோ ஸ்டாக்கோ ஏதோ வாங்கிட்டீங்க தப்பாச்சு, ஊரை போட்டு வேறு வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி கிடையாது வீடு. ஸோ அவசரப்பட்டு உடனே சம்பாதிக்க ஆரம்பித்து உடனே இதுக்கு இந்த வீடை பற்றியே யோசிச்சுட்டு இருக்காதிங்க. அஃப்கோர்ஸ் டவுன் பேமெண்ட்டுக்கு பணம் சேர்த்து வைக்கிறது முக்கியம். வீடு வாங்கும்பொழுது அந்த இஎம்ஐ 30-40% ஆஃப் டேக்கம், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அந்த நிலைமை வந்ததுக்கப்புறம் நீங்கள் வீடு வாங்கினீங்கன்னா உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் இஎம்ஐயும் பேலன்ஸ் பண்ண முடியும். இந்த நிலைமைக்கு வந்துட்டு நீங்கள் வீடு வாங்கும்போது எந்த விதமான பெரிய கால்குலேஷனும் தேவையில்லை, ஓரளவுக்கு நீங்கள் ஈடு கட்டிடலாம். 15 இயர் ஹோம் லோன் வாங்குங்க, ஓரளவுக்கு ஈடு கட்டிடலாம்.
அதுக்கு முன்னாடி உங்களுக்கு வீடு வாங்கணும் அவசரம் அவசரம் உங்களுக்கு தேவை இருக்குது அப்படின்னா உங்களால் அதாவது எதுக்கு எப்படி சொல்ல வரேன்னா ஈவன்தோ இஎம்ஐ 30-40% இருந்தால் கூட உங்களால் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. மினிமம் 20% ஆஃப் டேக் ஹோம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு உங்களால் அலோகேட் பண்ண முடியாது, எக்ஸ்பென்சஸ் ஜாஸ்தி இருக்குது. அந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்பொழுது டெஃபினட்டாக ரிட்டையர்மெண்ட் பிளானிங்க்கு உங்களால் இனஃப் பைசா சேமிக்க முடியாது 100%. இப்போதைக்கு தற்போதைக்கு சேமிக்க முடியாது. ப்ளஸ் குழந்தைகள்லாம் வந்துட்டாங்கன்னா அந்த செலவுகள்லாம் வந்துடும், அப்போ ரிட்டையர்மெண்ட் இன்னும் தேர்ட் ப்ரையாரிட்டி ஆகிடும், அப்போ உங்களுக்கு இன்னும் ப்ராப்ளம்ஸ் வரும். ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்களுடைய உங்களுடைய ஸ்கில் செட் ஜாஸ்தி பண்ண நீங்கள் பிளான் பண்ணணும். உங்களுக்கு எக்ஸ்ட்ரா இன்கம் செகண்ட் சோர்ஸ் ஆஃப் இன்கமுக்கு நீங்கள் கொஞ்சம் பிளான் பண்ணணும். டவுன் த லைன் நான் சொல்கிறது உடனே வந்துடாது இதெல்லாம். இது இந்த மாதிரியான ஒரு பிளானிங் தேவை டெஃபினட். இப்போ நான் எனக்கு வீடு வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்குவயர்மெண்ட், என்னுடைய அம்மா அப்பாவை சந்தோஷப்படுத்தணும் அப்படிங்கிறது என்னுடைய ரிக்குவயர்மெண்ட். ஆனால் இதனால் என்னுடைய ஃப்யூச்சரில் எனக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நான் பண்ண முடியாது, இஎம்ஐ கட்டிகிட்டே இருப்பேன் ஒரு 15 வருஷம்னா அட்லீஸ்ட் ஒரு 10-12 வருஷமாவது இஎம்ஐ கட்டுவேன். அப்போது அந்த டைமில் எனக்கு வந்து டைம் போயிடும், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியாது, இதுதான் ரியாலிட்டி. பட் அதை நான் எப்படி எந்த அளவுக்கு சரி கட்ட முடியும், ஈடு கட்ட முடியும் எக்ஸ்ட்ரா இன்கம்னால எக்ஸ்ட்ரா ஸ்கில் செட்னால அப்படிங்கிறத பிளான் பண்ணி பண்ணணும். ப்ளஸ் கொஞ்சம் டைம் எடுத்து ரியல் எஸ்டேட் ஆப்ஷன்ஸ்லாம் ஸ்டடி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ண போகிறேன், என்னோடய டைப் ஆஃப் ஒர்க் என்ன, ஒரு 2-3 இயர்ஸில் என்னோடய இண்டஸ்ட்ரி எப்படி இருக்கும், என்னுடைய ஸ்கில்ஸுக்கான ரிக்குவயர்மெண்ட் எப்படி இருக்கும், ஜாப் ஸ்டெபிலிட்டி எப்படி இருக்கும், நான் எந்த ஊரில் இருப்பேன், அப்போ அந்த வீடு யார் பார்த்துப்பாங்க, அந்த வீட்டுக்கார நிலைமை என்ன, இதெல்லாம் கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக யோசிச்சுட்டு அந்த எமோஷ்னல் டிசிஷனில் இறங்கிறது பெட்டர். டெஃபினட்டாக சொந்த வீடு தான், ஏன்னா நீங்கள் ஈவன் எமோஷ்னல் ஆஸ்பெக்டை விட்டுருங்க, சப்போஸ் நீங்கள் டெக்னிக்கல் ஆஸ்பெக்டே யோசிச்சிங்கன்னா கூட ஒரு ரெண்டுலேயே வாழ முடியாதுங்க, வாழ்க்கை ஃபுல்லாக ரெண்டில் வாழ முடியாது, கஷ்டம். அதாவது எமோஷன் அது யாரா வீட்டுக்காரன் சொல்லுவான், வேறு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகணும், இதெல்லாம் ஒரு பெரிய தொல்லை. ப்ளஸ் ரிட்டையர் ஆகிட்டு ரெண்டில் இருக்கிறது இன்னும் ஒரு பெரிய ப்ராப்ளம். ஆனால் அந்த ரெண்டல் பைசாவுக்கும் நீங்கள் பிளான் பண்ணணும். சாதாரண அரிசி பருப்புக்கு இன்ஃப்ளேஷன் அக்கௌண்ட் பண்ணுறதுக்கே போரும் போர்னு ஆகிடுது. ப்ளஸ் நீங்கள் ரெண்டல் ஈல்டுலாம் ரெண்ட்டுக்கெல்லாம் வேறு நீங்கள் இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ராப்ளம் ஆகிடும். இன்னும் ஒரு ஆப்ஷன், அதாவது என்னுடைய சம்பாத்தியம் குறைச்சலாக இருக்குது, என்னால் வந்து வீடு வாங்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லேட்டாக வாங்குங்க, 45 வயசில் வாங்குங்க, 50 வயசில் வாங்குங்க, செகண்ட் ஹேண்ட் ஹவுஸ் வாங்குங்க, அப்படி இல்லைன்னா ரிட்டையர்மெண்ட் ஹோம் வாங்குங்க, அப்படி இல்லைன்னா ஒர்ஸ்ட் கேஸ் அட்லீஸ்ட் உங்கள் அம்மா அப்பாவுக்காவது ஒரு ரிட்டையர்மெண்ட் ஹோம் வாங்கி கொடுங்க, அட்லீஸ்ட் அந்த வீட்லையாவது அவங்க இருக்கட்டும். ஸோ அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எமோஷ்னல் டிசிஷன் தான். எமோஷன்ஸ் ரொம்ப முக்கியம், ஸ்டாக் மார்க்கெட்லேயும் எமோஷன்ஸ் முக்கியம், அதை எடுக்க முடியாது. பட் அதை வந்து கொஞ்சம் ஹோலிஸ்டிக்காக நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா முடியும். எல்லாருக்கும் கனவு சொந்த வீடு தான், அதாவது இப்போ இது சொந்த ஃப்ளாட்டுனாலும் தனி காம்பவுண்ட் வாலோட சொந்த வீடுங்கிறது அந்த கனவு எல்லாருக்கும் உண்டு. எங்கள் அப்பா வந்து அந்த நான் சொன்ன அந்த வீட்டில் தான் பிறந்தார், அவர் பிறந்த பெஞ்ச் இன்னும் எங்கள் வீட்டில் இருக்குது, இப்போ இருக்குது. அவர் இந்த வீட்டுக்கு வந்து இந்த ஃப்ளாட்டுக்கு வந்துட்டு முதல்ல அவர் அப்படியே பார்த்தது, ஐயோட என்னடா அது, கீழே கிரவுண்டும் நமக்கு சொந்தம் இல்லை, கூரையும் நமக்கு சொந்தம் இல்லை, சைடு வாலும் நமக்கு சொந்தம் இல்லை, ஏதோ இந்த காற்றுல தான் இருக்கும் அப்படிங்கிறது வந்து அது வந்து ஒரு அவருக்கு ஒரு பெரிய லெட் டவுனாக இருந்தது. அதுவே சொந்த ஃப்ளாட்னா கூட அதுவே அவருக்கு வந்து லெட் டவுனாக. ஸோ டெஃபினட்டாக சொந்த வீடுங்கிறது வந்து ரொம்ப முக்கியம். டிஎஸ்பி பிளாக் ராக்கோட வைஸ் பிரசிடெண்ட் ஒரு அவங்க வந்து அவங்க பேர் மறந்து போச்சு எனக்கு, அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஒரு பிளாக் எழுதியிருந்தாங்க, அந்த பிளாக் லிங்க் பண்ணியிருந்தேன், அந்த இப்போ ஏதோ போயிடுச்சு அந்த வெப்சைட் போயிடுச்சு நினைக்கிறேன், பர்சனல் பிளாக், அதில் பர்சனல் பிளாக் டிஎஸ்பிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க, அனிமல்ஸ்லாம் வந்து அவங்க டெரிட்டரியை மார்க் பண்ணுறதுக்கு வந்து யூரின் பாஸ் பண்ணுமா, ஒரு இடத்துல ஒரு சுற்றி ஒரு யூரின் பாஸ் பண்ணால் இது என் ஏரியா வராதுன்னு. ஸோ அந்த டெரிட்டோரியல் என்ன சொல்கிறது, அந்த கம்ஃபர்ட், இது என்னோடய இடம், இது எந்த இந்த இடம் எனக்கு சொந்தமானது அப்படிங்கிற ஒரு கம்ஃபர்ட் வந்து எல்லா அனிமல்ஸுக்கும் இருக்குது. ஸோ நமக்கு இருந்தால் என்ன தப்பு, டெஃபினட்டாக வீடு வாங்குறதுல தப்பு இல்லை அப்படின்னு ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் ஏஎம்சியோட டாப் எம்ப்ளாயியே சொல்லும்போது
டெஃபினட்டாக இது அது அது பிரச்சனை இல்லை. பட் ஸ்டில் அந்த அளவுக்கு சம்பாத்தியம் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட் தான். பட் ஒரு அட்வான்டேஜ் என்ன மாதிரி சென்னையிலேயே வாழ்ந்து அதுவும் மயிலாப்பூர்லேயே குப்பை கொட்டின ஆளுங்களை விட ஓ சொந்த ஊர் இருக்குது, எனக்கு சொந்த ஊரில் நான் வீடு வாங்குறேன்னு ஆசை இருக்குங்கிறதும் கொஞ்சம் பிழைச்சாங்க. அட்லீஸ்ட் ஒரு டயர் டூ டயர் த்ரீ சிட்டிலேருந்து வந்திருக்கேன் இல்லை கிராமத்துலேருந்து வந்திருக்கேன் அங்கே வீடு வாங்கணும்னு எனக்கு ஆசை இருக்குன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் அச்சீவபிள், டெஃபினட்டாக அது அட்லீஸ்ட் அது பாசிபிள். அட்லீஸ்ட் நான் ரிட்டையர் ஆகிட்டாது அங்கே போய் தங்குவேன் அப்படிங்கிற ஒரு பிளானாவது வச்சுக்கலாம். ஸோ நான் ஒன்றும் புதுசாக சொல்லலைங்களா இந்த வீடியோவில், பட் எனக்கு ஒரு அவர் சொன்ன உடனே எனக்கு இந்த படம் ஞாபகம் வந்தது, அதனால இந்த வீடியோ பண்ணேன். நன்றி, வணக்கம்.